ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஷாப் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் ஷாப் அப்படின்னு உடனே நிறைய செலவாகும் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது வந்து கண்டிப்பாக இல்லை. இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு மெயினான இடத்துல வந்து கடையை வாடகைக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். அது போக பார்த்திங்கன்னா உள்ளே வரக்கூடிய இன்டீரியர்ஸ், டேபிள் சேர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீசர் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஃப்ரீசர் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும், ஏன்னா அதுதான் மெயினான விஷயம். உங்களுக்கு செகண்ட்ஸ்லேயும் கூட கிடைக்கிது, வாங்கிக்கலாம். செகண்ட்ஸில் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும், கூலரோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கூலிங் எவ்வளோ நேரம் அதில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து வாங்கணும். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினான விஷயம் வந்து ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கிக்கலாம். கம்பெனிஸ் உங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ்லேருந்து டைரெக்டாக பல்காக வாங்கும்போது 50% உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது அதோடைய விலையிலேருந்து MRP-லேருந்து உங்களுக்கு 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. 50% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வாங்கினதுக்கப்புறம் அதை பத்திரமாக ஃப்ரீசரில் வச்சு பாதுகாத்து சேல்ஸ் பண்ண வேண்டியதான் உங்களோட வேலையாக இருக்கும். கம்பெனிஸில் 50% ஆஃபரில் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சில்லறையாக வியாபாரம் பண்ண மாட்டாங்க, அதாவது லூஸில் கொஞ்சம் கொஞ்சமாகலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே வாங்கும்போது பல்காக தான் வாங்கணும். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினீங்கன்னா அதில் மினிமம் 5-10 பீஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி க்ரீமில் வந்து 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி மொத்தமாக தான் அங்கே கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து பிரித்து செல் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து மெயினாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய அதிக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படாது, கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவைப்படும். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கணும் கடையில் வந்து. இதை வந்து ஃபுட் ஐட்டங்கிறதுனால கடையை வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். மினிமம் ஒரு 2 டேபிள் ஒரு சேர் இருந்தால் போதுமான, சேர்ஸ் இருந்தால் போதுமானது. மினிமம் ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதுமானது, அதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் சைடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன ப்ராசஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். ஆனால் இது வந்து நீங்கள் நினைக்கலாம் மழைக்காலங்களில் வந்து எப்படி ஓடும் சொல்லிட்டு, அப்படி இல்லை, மழைக்காலங்கள்லேயும் இது ஓடும். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சம்மரில் மட்டும்தான் ஐஸ்கிரீம் சேல்ஸ் ஆகும்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு மழைக்காலங்களில் வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்குமே தவிர மழைக்காலங்கள்லேயும் உங்களுக்கு வந்து வாங்குவாங்க, கண்டிப்பாக ஓடும். ஸ்கூல் இல்லைன்னா காலேஜஸ் கிட்டே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது வந்து உங்களுக்கு வியாபாரத்தை வந்து இரட்டிப்பாக்கும், ரெகுலர் கஸ்டமரை வர வைக்கும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து பண்ணிங்கன்னா இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.